ஒரு வழியா சதியை காப்பாத்துறதுக்காக சதியே கூப்பிடாம நம்ம சிவன் எப்பவும் போல முன்னாடி வந்து நிக்கிறார். எதுக்கு இருக்க அரக்கனோட நேருக்கு நேரா மோதி ஒரு கட்டத்துல அந்த அரக்கனுக்கு மேல நம்ம சிவன் அப்படியே பரப்பாப்ல. அரக்கன் போய் கீழே விழுந்ததும் அப்படியே இவர் இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஜம்ப், அந்த பக்கத்துல அதுவும் ஒரு ஜம்ப். ஜம்ப் பண்ண அந்த அரக்கனோட வயித்துல புடிச்சு அப்படியே மேல் நோக்கி பறந்து சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் வானத்தை தாண்டி மேல போனதும் அப்படியே வானத்துல இருந்து ஒரு ரிவர்ஸ போட்டு ஒரு யூட்டர்ன போட்டு போர்ஸா கொண்டு வந்து தரையில ஒரு தள்ளு. அதுக்கப்புறம் தன்னோட சூலாயுதத்தை எடுத்து நெஞ்சில ஒரு குத்து சம்பவ இடத்துல இந்த அரக்கனை சரிச்சிடுறாரு நம்ம சிவன். அதெல்லாம் நம்ம சதியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா நம்ம சதியை காப்பாத்திட்டு பக்கத்துல வந்து சதியின்னு வாயை திறந்ததுமே பேச ஆரம்பிச்சு. இந்த அம்மா வாய நிப்பாட்டலையே, யாரையா உன கூப்பிட்டா? அதான் உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டே இல்ல. அதுக்கப்புறம் என்ன சதி வேண்டி கிடக்கு? சதி யாரு கூப்பிட்டா உன்னை இப்ப வந்து என்ன காப்பாத்துறதுக்கு? ஒவ்வொருத்தரையும் சும்மா காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்துறது. அதை பார்த்துட்டு நம்ம காதலோட பக்கத்துல வருது. நான் காதலிக்கல, வெறும் கருணை மட்டும் தான் சொல்லிட்டு போறது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இனிமே உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து என்னை காப்பாத்தணும் அவசியம் இல்ல. எனக்கு எப்பேற்பட்ட பேராபத்தை வந்தாலும் நீங்க இனிமே வர தேவையில்லை, என்ன காப்பாத்த தேவையில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சிவனை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. சரி, ஞாபகம் இருக்கா போன எபிசோட்ல சதியை காப்பாத்துறதுக்கு நானே போறேன்னு சொல்லி நந்தியும் இந்த பக்கத்துல வந்திருப்பாப்ல இல்ல, அவரு இவங்க பேசுறத கேக்குறாரு. அதுலயும் சதி சிவனை பழிச்சு பேசுறத கேட்க முடியாம நந்திய அழுதுகிட்டே இருக்காப்ல. சதி, நீங்க எனக்கு இனிமே லிங்கம் கிடையாது. இந்த லிங்கம் கூட என் கண்ணுக்கு இப்ப வெறும் கல்லா தான் தெரியுது, கருணையே இல்லாத கல்லு. கல் நெஞ்சக்காரருக்கு இந்த கல் சிலதான் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்லியினை எனக்கு தேவையில்லை, நான் கரைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தான் கையாலேயே சிவலிங்கத்தை கரைக்க போறாங்க. சரி, இதை நந்தியால தாங்கிக்க முடியல, வேண்டாம் இந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுங்க. அதுவும் சதியே சிவனை ஒரு கல்லுன்னு சொல்லி கரைக்கல் ஆகாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ நந்தி சொல்லி பாப்பாப்ல. பட் சிவன் எதிர்த்து எதையுமே கேட்கலையே, மௌனமா இருக்காரு. நந்தியும் அந்த இடத்துல ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து சொல்றாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பொம்பளை புள்ளைய ஒரு லெவலுக்கு தான் நீங்க அலைய விடணும். அந்த அம்மா அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் முடியலடா சாமி போதுண்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு வெறுத்துட்டாங்க. அவங்க இப்ப வெறுத்து பேசுறதுக்கான காரணமே நீங்க தான். ரொம்ப அளவுக்கு அதிகமாவே சதியை நீங்க அலைய விட்டுட்டீங்க அப்படின்னு நந்தி சொல்றாப்ல. சத்தம் போடுற, தடுத்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னா சிவன் எதையுமே செய்யல. நீங்க நிப்பாட்ட மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, நானே அந்த அனர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு நந்தி தேவன் வேக வேகமா போய் வேண்டாம் வேண்டாம் இந்த அனர்த்தத்தை நீங்க செய்யாதீங்க, சிவன் எவ்வளவு பெரிய கருணா மூர்த்தின்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா முன்னப்புனா அப்படி சினுங்குவாரு, சேட்டை செய்வாரு, இறங்கி வர மாட்டாரு. ஆனா மனதளவுல அவ்வளவு கருணை கடலவர், கண்டிப்பா கரைஞ்சு வருவார், உங்களுக்காக வருவார், காத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க நந்தி. ஆனா சதி கேக்குற மாதிரி இல்ல. நந்தி, குறுக்க வராத, அந்த ஆளுக்கா நான் காத்து கிடந்தது போதும், இந்த கல்லை நான் கரைக்க போறேன் அப்படின்னு சொல்ல, சிவசிவா கல்லுங்கிறீங்களே, சிவலிங்கமாச்சே இது, நீங்க எப்படி சொல்லலாமா, நீங்க இதை கரைக்கலாமா, வேண்டாம் வேண்டாம்னு அழுது புறம்புறாப்ல, காலில் விழுந்து கெஞ்சிராப்ல. அப்பையும் சதி இறங்கி வரல, கரைக்கத்தான் போறேன்னு கட்டன் டேட்டா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நந்தி, இதை கரைச்சுதான் ஆகணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இதை பாத்துக்கிறேன், உங்களுக்கு இந்த லிங்கம் வேண்டாம் அவ்வளவுதானே, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சிவலிங்கத்தை தூக்கி போட்டுறாங்க. உங்ககிட்ட கொடுத்ததுனால நான் கொஞ்சம் இறங்கி வந்துட்டேன் நினைக்கிறேன். உலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சோ நிறைய வரன்கள் வரப்போது, அதுல சிறந்த ஒத்தவனை தேர்ந்தெடுத்து உன நான் கட்டி கொடுக்க போறதா தச்சன் சொல்றாப்ல. இந்த வரன் தர்ற விஷயம் நல்லபடியா முடியும் சொல்லிட்டு மகா விஷ்ணுவை வேண்டிக்கமா அப்படின்னு கேட்க அவங்களும் வேண்டிக்கிறாங்க. அந்த சடங்கெல்லாம் செய்யறாங்க, பட் சோகத்தோடயே செய்யறாங்க. என்னமா சோகமா இருக்க, அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகணும்னு வருத்தப்படுறியா? அந்த வருத்தம் உனக்கு தேவையில்லை, யார் கூட உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, என் மருமக இதே அரண்மனையில என் கூடையதான் இருப்பாப்ல, நீயும் என் கூட தான் இருப்ப, இந்த அப்பா விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னு அவசியமே இல்லம்மா, சோகமா இருக்காத, சந்தோஷமா இரு தெரியும் ஏதோ போய் சொல்ற, ஏதோ உன்னை என்கிட்ட மறைக்கிற, உன் மூஞ்சி காட்டி கொடுத்துருதா, எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்க பண்ற விஷயம் எனக்கு எதுவும் சரியா படலமா அப்படிங்கிறாங்க ரேவதி. ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு அம்மா கேட்டா. ஆமா, நீங்க உங்க புருஷனோட பார்வையில இருந்து சதியோட கல்யாணத்தை பாக்குறீங்க, சதியோட கல்யாணத்துல உங்க புருஷனோட
கௌரவத்தை பாக்குறீங்க. ஆனா ஒரு அம்மாவா சதியோட மனசு நீங்க பாக்கலையே. சதியோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? அந்த கஷ்டத்தை நீங்க உணரல. நான் இப்ப சொல்றது சத்தியம், நல்லா உத்து பாருங்க. உங்க பொண்ணு அவ மனசு முழுக்க அந்த சிவன் தான் இருக்காரு. அந்த சிவனை ஏத்துக்கிட்டா மட்டும்தான், அந்த சிவனுக்கு நீங்க இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். உள்ளுக்குள்ள தின தினம் குமரிக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க ரேவதி. ஆனாலும் சதி அதை வாயத்திறந்து சொல்ற நிலைமையில இல்ல. எங்க இத பத்தி எல்லாம் சொன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்கா. அவ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறா, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா அதே மாதிரி நீங்க உங்க பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சிருக்கணுமே. பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கணுமே, நினைக்கலையே அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதான் அந்த அம்மா நம்பல. சிவனை என் பொண்ணு மறந்துட்டா? அப்படி மறக்கலையா சிவலிங்கத்தை நானே போய் கரைக்கிறேன்னு ஏன் என் பொண்ணு போகணும் அப்படின்னு பாயிண்ட் பிடிச்ச அந்த அம்மா கேக்குதான். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிவலிங்கத்தை ஆத்துல கரைக்க போறதா நினைக்கிறீங்க? ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா தெரியுது? அவ கரைக்கிறது அவளோட சந்தோஷத்தை, அவளோட நிம்மதிய, அவளோட காதலை, அதை உங்களால பார்க்க முடியலையா அப்படிங்கிறாங்க ரேவதி. தான் குடும்ப சந்தோஷத்துக்காக தன்னையே இழக்கிறதுக்கு தயாராகிவிட்டால் சரி, அம்மா தயவு செய்துமா ஏதாவது பண்ணுமா, உங்க பொண்ணை நோவடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவிட்ட கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. ஒருவேளை நம்ம சதியை நம்ம இழந்துட்டோம்னா இப்படியாவது காப்பாத்துங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க, அழுகுறாங்க, கட்டி பிடிச்சு கதறாங்க. அம்மாவும் அந்த மேட்டரை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா தான் புருஷங்கிட்ட தச்சங்கிட்ட பேசுறாங்க. அதுக்கு தச்சன் இல்ல இல்ல, ரேவதியோட மனசுல இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை, தப்பா தெரியுது, சதி சிவனை மறந்து விட்டா, விவேகமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறா. ஒரு மயான வாசியை விட நாம் பார்க்க போற அந்த வரம் தான் தனக்கு பொருத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு பொறுப்பான முடிவை எடுத்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல தச்சன். சாமி கொஞ்சம் நீங்க யோசிக்கணும், ரேவதி சொல்ற விஷயத்துல ஏதாவது கடு அளவு உண்மை இருந்தா கூட சதியோட வாழ்க்கையை அது நிர்மூலமாக்கி விடும் இல்லையா? கொஞ்சம் யோசிக்கலையே சுவாமி அப்படின்னு பேசுறாங்க. என்ன பேசுற நீ, ஒரு மயான வாசி கூட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கணமே என் பொண்ணு செத்ததுக்கு சமம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு தச்சன். சுடுகாட்டுல படுத்து கிடக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம பொண்ணு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? தன தனம் துக்கம், வேதனை, துயரம், இதை தவிர வேற என்ன அந்த சுடுகாட்டு வாசியால கொடுத்துட முடியும் அப்படிங்கிறாரு தச்சன். இந்த இக்கட்டான சமயத்துல சதி முழுக்க முழுக்க தன்னோட பக்தியை சிவன் பக்கம் இல்லாம விஷ்ணு பக்கம் திருப்பணும். விஷ்ணு செல்வத்தை அள்ளி கொடுப்பவர், சந்தோஷத்தை அளவில்லாம கொடுப்பவர். அவரோட காலடியில சதி சரணடையணும். அவர் தான் ஒரு நல்ல வரனை சதிக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறது. விஷ்ணுவோட அனுகிரகம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்றாரு. வீணா மனசை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க, இது பொண்ணுங்களோட நினைப்பே இப்படித்தான், பொண்ணுங்க மனசே இப்படித்தான். ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவை அது நல்லா இல்லையோ, இது நல்லா இல்லையோ, அது சரியில்லையோ, இது சரியில்லையோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த முடிவை நீங்க கலைச்சிடுவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. என் பொண்ணு ரொம்ப தீர்க்கமா சரியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறதா தச்சன் கட்டன் டெட்டா சொல்லி அந்த டயலாக அந்த சீனை முடிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் சதி அவளோட ரூம்ல சோகத்தின் மொத்த உருவமா உட்காந்துகிட்டு இருக்காங்க. சிவன் தன்னை தொட்ட அந்த இடத்தை அடிக்கடி தொட்டு பாத்துக்கிறாங்க, தடவி பாத்துக்கிறாங்க. அப்பதான் கையில அந்த ருத்ராட்ச கொட்டையை கட்டி இருக்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இனி இது என் கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கலட்டி எறிகிறதுக்காக கலட்டுறாங்க, மேடையில தூக்கி போட்டுறாங்க. அந்த ருத்ராட்ச லைட்டா மின்னி அணையுது. அப்படியே இந்த பக்கம் கைலாய மலைய பாக்குறாங்க. ஜன்னல் வழியா பாத்துட்டு கோவப்படுறாங்க. யாரங்க வெளியில யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சத்தம் ரெண்டு வேலையாட்கள் வராங்க. அவங்க கிட்ட இந்த ஜன்னலை உடனே மூடணும், இனிமே நான் அந்த கைலாய மலைய பாக்குறதுக்கு தயாராக இல்ல அப்படிங்கறாங்க சதி தேவி. சிவன் இருக்கிற திசை பக்கமே திரும்ப கூடாதுன்னு சதி முடிவு பண்ணிட்டான். அத அம்மா நோட் பண்றாங்க. என்ன சதி, உன்னை ரீசன்ட்டா நோட் பண்ணிட்டு இருக்கேன், சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கறியே, ஒரு கல்யாண பொண்ணுக்கான அந்த கலையே இல்லையே அப்படின்னு கேட்க, ஆனந்தத்தை பத்தி எல்லாம் இனி நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லங்கற கொஞ்சம் அப்படியே கோவத்திலேயே பேசிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு அம்மாவை பார்த்து, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் என்னோட ஆனந்தத்தை கருதி தானே எடுப்பீங்க, அந்த முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சதி சொல்றாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும் சொல்லிதானே நீங்க எனக்கு ஏத்த மாதிரி வரம் தேடுறீங்க, அப்ப சந்தோஷத்தை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாங்க. எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, மாப்பிள்ளை யாருங்கிறதையும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, சோ என் சந்தோஷத்தையும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம குடும்ப சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும், அதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லைங்கிறாங்க. வாய் தான் அப்படி பேசுது, பட் கண்ணுல அந்த வருத்தம் அப்படியே தெரியுது. சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. அப்படி கையை பிடிக்கும் போதுதான் அவங்க கையில இருக்கிற அந்த விரல் ரேகை அப்படி ஒட்டின மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தடத்தை பாக்குறாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. சிவன் தான் பிடிச்சிருக்காப்ல, என் பொண்ணை தொட்டிருக்காப்ல அப்படின்னு பாத்துறாங்க. எப்படி இது உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றி அப்படின்னு குலுக்கி கேக்குறாங்க. அதுவும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா சிவனுக்கு பட்டை, விஷ்ணுவுக்கு ராமம், இவங்கெல்லாம் ராமம் போடுற கோஷ்டி. சோ இது ஒரு பட்டையா விழுந்தது இல்லையா, அதுவே அபசகுணமா அவங்களுக்கு தெரியுது. அது பத்தாதுன்னு இது யாரோ ஒரு ஆம்பளை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சதுனால விழுந்த தடமா இருக்கும் அப்படிங்கறதையும், அது சிவனா தான் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே முழிக்கிறாங்க. என்ன அனர்த்தம் இது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சிவன் தான் உன்னை தொட்டானா சொல்றி, அந்த சிவன் உன்னை தொட்டுட்டானா அப்படின்னு பயந்துகிட்டே கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சரி எந்த பதிலுமே சொல்லலங்க. என்னடி குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டயலாக் விட்டேன், ஆனா உன்னோட வேதனை
வேதனைக்கு காரணம் இதுதான், அது உன் கையிலேயே எழுதி ஒட்டி இருக்கே, இனி யார் உன்ன கல்யாணம் பண்ணிப்பா, இந்த தடத்தனை எப்படி அழிப்ப அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சதிக்கிட்டு இருந்து கவலை மட்டும்தான் பதிலா வருது. அடி பாவி, என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கிற, இனி உனக்கு ஒரு ஏத்த வரன் வருமா? ஒரு கால் அப்படி ஒரு வரன் வந்தாலும் ஒரு கால் உனக்கு நாங்க கொடுக்க போற அந்த வரதட்சணைக்காக உன்னை அவங்க கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கலாம், இல்ல உங்க அப்பா மேல இருக்கிற பயத்தினால கூட உன்னை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கலாம். ஆனா கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சந்திரன் எப்படி ரேவதியை நடத்தினாரோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்குமே ஒழிய, உன்னோட வருங்கால புருஷன் உன்னை ஒரு பொண்டாட்டியா நடத்த வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா பேசுறாங்க. அதனால பேசாம நான் சொல்றத கேளு, எப்படியாவது உன் கையில இருக்கிற அந்த தடத்தை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க அம்மா. உரு குலைத்து விடு அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, நானும் ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தேன் பட் முடியலங்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அப்பா நினைச்சா இந்த தடத்தை அழிச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க அம்மா. அப்படியே தர தரம் இழுத்துட்டு வராங்க. இந்த பக்கத்துல தச்சன் என்ன பண்றாப்ல, கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் நல்ல தேதியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முத இந்த கன்றாவியை என்னென்ன விசாரிங்கன்னு சொல்லிட்டு சரியை கொண்டு வந்து சபையில நிப்பாட்டுறாங்க. இந்த இளவ பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. கையில சிவ பட்டை இருக்கு, நம் எதிரிகளோட அடையாளம், அது எதற்காக உன்னோட கையில இருக்கு அப்படின்னு கேக்குறாரு தச்சன். எல்லா பேரும் ஷாக்கா பாக்குறாங்க, பெரிய அபசகுணமா இதை பாக்குறாங்க. இந்த உலகத்திலேயே நான் அதிகமா பாசம் காமிச்சிட்டு இருக்கிறது என் பொண்ணு மேலதான், என் பொண்ணா இப்படி அப்படின்னு அவர் கேக்குறாரு. எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு, மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். நான் உன் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டேங்கிறார், என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாங்க. வசந்த விழா நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நானும் மாதங்கியும் காதல் வண்ணத்தை தேடி வெளியில போனோம். அப்படி போகும்போது திடீர்னு ஒரு சூறாவளி புயல் வந்து எங்களை தாக்கியது. அந்த சூறாவளி புயல் என்னத்தான் டார்கெட் பண்ணி வீசுச்சு, அப்படியே பக்கத்துல வந்து என்ன சுழட்டி எடுத்துட்டு போக பார்த்தது. அந்த நேரமா பார்த்து அந்த சிவந்தா என் முன்னாடி வந்து நின்னு என்னை காப்பாத்தி, என்னை நோக்கி வந்த அந்த சூறாவளியிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக என்னை பிடித்து அவர் பின்னாடி தள்ளினார். அப்போதான் அவரோட கையில இருந்த அந்த தடம் என்னோட கைக்கு வந்ததா அவங்க எடுத்து சொல்றாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து அந்த தடத்தை என்னால அழிக்க முடியல, அழியாம அப்படியே என் உடம்போட ஒட்டி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் உள்ளத்துல இருந்து எப்பயோ சிவனை வெளியில அனுப்பிச்சிட்டேன், அந்த சிவன் கூட எனக்கு எந்த உறவுமே இல்ல, ஏதாவது பண்ணி என் கையில இருக்கிற இந்த தடத்தை அழிங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, இந்த தடத்தை எங்களால அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது தச்சன் கோபத்தின் உச்சிக்கே போய் இந்த தடம் இக்கணமே அழிந்து ஆக வேண்டும் அப்படின்னு சத்தம் போறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வைத்தியரையும் கூப்பிட்டு இந்த தடத்தை அழிப்பதற்கான எல்லா விதமான காரியத்தையும் செய்ய போறதா சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா, இல்ல இல்ல அவசரப்பட்டு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை, நம்ம குடும்பத்தோட கௌரவமும் இருக்கு, வெளியில இந்த நியூஸ் பரவிடுச்சுனா நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே எல்லா பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், வரன்களை வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த நிலைமையில இந்த நியூஸ் வெளியில போச்சுன்னா நம்ம பொண்ணை யாராவது சீண்டுவாங்களா யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாங்க, இருந்தாலும் இது அழிந்தாகணுமே அப்படின்னு நம்ம தச்சன் கேட்க, இந்த சபையில இருக்கிற யாராவது ஒரு ஐடியா கொடுங்களேன்னு கேட்கிறார். ரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க, இது அழிப்பதற்கான உபாயம் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம பிறகுமுனி ஒரு உபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த உபாயம், அந்த தீர்வு என்னன்னா, தடம் பதிந்த அந்த தோல் பகுதியை நாம வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு பிறகு முனி. எது வெட்ட போறாங்களா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்க, ஒண்ணு தோலை வெட்டி நீக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த தீயில கருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அதை கேட்டதான் அம்மாக்கு கோவம் வருது. என்ன வார்த்தை பேசுறீங்க, உதவி பண்றீங்களா இல்ல உபத்திரம் பண்றீங்களா அப்படின்னு பிரகுமுனியை பிடிச்சு வாங்கு வாங்கன்னு வாங்குறாங்க நம்ம அம்மா. வேற வழி இல்லதாயி, நான் என்ன பண்ணட்டுங்கிறாரு பிரகுமுனியும். காசி பரிசையை பார்த்து, மருமகனே நீ ஏதாவது சொல்லு, ஒரு உபாயம் கூட இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. என் பொண்ணு அதிதிக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது என்னைக்காவது இந்த மாதிரி இக்கட்டான காலம் வரும்போது எங்களுக்கு உதவி செய்வீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான், இப்படி ஊமையா இருக்கிறதுக்காக அல்ல, தயவு செய்து சொல்லுங்க, ஒரு நல்ல உபாயம் சொல்லுங்க அப்படின்னு மருமகனை பார்த்து மாமனாரு தச்சன் கேக்குறாரு. அதுக்கு நம்ம காசி பரிசியோ, தங்கள் ஆணை, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு அவங்க அம்மா சொன்னது, இப்படி எல்லா பேரோட பேச்சையும் மனசுக்குள்ள போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எதுக்க பார்த்தா அடுப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்போ சதி சிவன் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குறா, என்ன மறந்துரு, நாம இணைவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்னு சிவன் சொன்னதை நினைச்சு பார்த்ததும் கோபம் கொப்பளிக்குது. என்ன பண்ண போறாங்க சதி, அங்க இருந்து அந்த நெருப்புக்குள்ள இரும்ப தூக்கி போடுறாங்க. அந்த இரும்புல அப்படியே கங்கு அனலா எரிஞ்சு அப்படியே எதை அந்த கம்பி தொட்டாலும் பொசுக்கிற லெவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. யோசிச்சு பாக்குறாங்க, பிறகுமுனி கொடுத்த அந்த ஐடியா தான் ஞாபகத்துக்கு வருது. தீயினால கருக்கி அந்த தடயத்தை அழிக்கலாம் அப்படின்னு பிறகுமுனி சொன்னதை அவங்க யோசிச்சு
யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க? அந்த தடயத்தை அழிக்க போறாங்களா, இல்ல அந்த தடயத்தை அழிக்க விடாம நம்ம சிவன் அங்க வந்து காட்சி கொடுக்க போறாரா, என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.